நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு அடல்ட் மூவி மாதிரிலாம் இல்லை, நார்மலாக அவ்வளோதான் இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே, நார்மல் மூவி. யோகி பாபு ஆக்டிங் நல்லாயிருக்கு, மற்றபடி ஓகே. மூவி மூவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே யோகி பாபு அண்ட் வருண் ரெண்டு பேருமே காமெடி பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இமோஷ்னலாக இருக்குது, நாயோட ஒரு இமோஷ்னல் கனெக்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்டு ஒரு லவ் ஸ்டோரிங்கும் போது அந்த ஃபைனலாக இமோஷ்னல் டச்சோடு முடிக்கும்போது நல்லாயிருக்கு. இது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அடல்ட் மூவியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் உள்ளே வந்தேன். பட் இட் இஸ் அ டோட்டல் ஃபேமிலி மூவி. ஆஸ் அ ஃபேமிலி பார்க்கும்போதே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூவியாக தான் இருந்தது. அடல்ட் காமெடின்னு சொல்ல முடியாது, காமெடி கூட எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி காமெடி தான் இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கலைங்க, எங்கேயுமே ஐயோ என்னடா அது அப்படி ஒரு ஃபீலிங்கே வரல த்ரூ அவுட். ஓகே, ஸ்டோரியாக இருக்கட்டும் வர சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அண்ட் மியூசிக் வந்து பயங்கர கிரிப்பிங்காக இருக்குது, மியூசிக் ரொம்ப சூப்பர் சாங்ஸ் அது எல்லாமே அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர கிரிப்பிங்காக இருக்கிறதுனால வெரி குட் அண்ட் ஓவரால் வெரி குட் மூவி. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது, நம்ம நாயோட நாயோட இமோஷன்ஸு அண்ட் ஒரு ஒரு கேர்ளோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம், காமெடி அப்படியே போகுது படம், நல்லா இருக்கு. ஃபுல்லாக காமெடி தான், கிளைமேக்ஸில் லைட்டாக சென்டிமெண்டல் நல்லா இருந்துச்சு. பப்பி ஃபுல்லாக வந்திருக்கும் செகண்ட் ஹாஃப், ஸ்டோரி ஃபுல்லாக காமெடியாக தான் போகும் படம் ஃபுல்லாக. டாக் தான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக ஜாலியாக போயிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தான் டாகு பற்றி வரும். ஒரு கொஞ்சம் 18+ தான், கொஞ்சம் மெசேஜ் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது அண்டு ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அபோஷன் பற்றி ரொம்ப படம் எடுத்திருந்தாங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பண்ணக்கூடாது எல்லா உயிரும் ரொம்ப முக்கியம்னு சொல்லின்றது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் எல்லோரும் நார்மலாக கலாச்சி பேசுகிறாங்க, அதனால ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. அது நார்மலாக தான் இருக்குது, அது அந்த வயசு பசங்களும் அப்படி தான் நார்மலாக பேசிக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, அது ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த டேர்னிங் இது ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது, அடல்ட் காமெடியும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நல்லாயிருக்கு மூவி. இல்லை ஒரு சில காமெடிஸ் மட்டும்தான், அது 18+ இப்போ இந்த அவ்வளோவா ஒன்றும் இல்லை. இது நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, ஃபேமிலியாக பார்க்கலாம். நார்மலாக தான் இருக்குது, எல்லா படத்தில் வரும் நார்மலாக, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஃபேமிலி போகலாம், ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸ் ஆகி அப்புறம் எமோஷன் நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க, ஆக்டிங் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட் மூவினே சொல்ல முடியல, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக அடல்ட்ஸ்க்கு பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி, நல்லா ஃபேமிலிக்கு பிடிச்ச, இந்த ட்ரெண்டுக்கு நல்லா இருக்கு. ஓகே, வரும். இட்ஸ் லைக் அ ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்லா இருக்கு படம். யோகி பாபு எப்போதும் போல தான், இஸ் லைக் அந்த காமெடி அப்படின்றது வந்து யூஸ்வலாக இருக்கும்ல, அதே ட்ராக்ல தான் இருந்தது. பட் தென் இந்த படத்தில் ஒர்க் ஆச்சு, அதுதான் வந்து விஷயமே. இந்த படத்தை எப்படி சொன்னாலும் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தா, ஸோ ட்ரெய்லரில் வந்து பார்த்தபடியே இட் வாஸ் லைக் தட். அது கொஞ்சம் கிளீஷேவாக இருந்தது, அது கொஞ்சம் அநாயகமாகவும் இருந்தது. ரொம்ப கேர்ள்ஸை வந்து என்ன சொல்கிறது, கேர்ள்ஸ்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு காமிக்கிற விஷயங்கள்லாம் ஐ ரியலி டிண்ட் லைக் இட். பட் தென் ஓகே, படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. பெட்ஸ் வச்சு எடுத்துக்க, பெட்ஸ் இந்த வீட்டில் எல்லாம் பிராணிகள் இதெல்லாம் வளர்த்துறாங்க, அதை வச்சு நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு உண்டான இது அவங்களுக்கும் ஈக்குவல்னு சொல்லி பெட்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு ப்ரோ. இல்லை காமெடியான இதுவும் போகுது, எமோஷ்னல் அதான் சொல்கிறேன். இல்லை எமோஷ்னல் வந்துட்டு இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மனுஷங்களை வச்சு இது பண்ணுவாங்க, நாய்க்கும் எல்லா குறிப்பிட்ட இதுக்கும் ஒன்று தான் காமிச்சிருக்காங்க நாய்க்கு, இதுக்கும் நல்லாயிருக்கு ப்ரோ. ஒரு விறுவிறுப்பாக ஒரு எமோஷ்னலாக போகுது, ரொம்ப எமோஷ்னலாக செகண்ட் ஹாஃப், கொஞ்சம் காமெடியாக போகுது அதோட. ஆமாம், ஃபஸ்ட்டு மூவி நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் நல்லா தான் பண்ணியிருக்காரு, கெமிஸ்ட்ரி இருக்குது, அது கண்டிப்பாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா காமெடியாகவும் கொண்டு போயிருக்காங்க, கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, சூப்பராக இருக்குது. எல்லோரும் போய் எல்லோரும் போய் பார்க்கணும், ஒரு யூத்துக்கு ஒரு சப்ஜெக்டான ஒரு படம், ஸோ எல்லோரும் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஆமாம், காமெடிலாம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது படம், ஒரு மெசேஜ் இருக்குது யூத்துக்கு.
நாய் கான்செப்டு, நாய் தான் மெயின் மேட்ரு படத்தில். பொண்ணுங்க படுற கஷ்டம், ப்ரெக்னென்சி அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேட்ரு என்னென்னா, அந்த படத்தில் வந்து நாயை மெயின்டைன் பண்ணிடலாம், அதில் இருக்கிற பொண்ணுங்களை தான் மெயின்டைன் பண்ணி தான் கஷ்டம். அதான் கான்செப்டு, அதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லா காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லாயிருக்கு. யோகி பாபு இந்த பப்பி கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது, டாக் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மெயின் கண்டென்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, சோஷியலுக்காக நல்ல கண்டென்ட். ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. படம் நல்லா இருந்தது, ஓகே பார்க்க முடியும். பேர் நல்லா இருந்தது, நடிக்கிறதும் நல்லா இருந்தது. ஆமாம், ஸ்டோரிஸ்லாம் நல்லாவே எடுத்துகிட்டு போய் லாஸ்டில் வந்து அதுக்கான இதை கொடுத்துருக்காங்க, நல்லாவே சொல்லியிருக்காங்க ஒரு மெசேஜை. சிலது 18 ப்ளஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது, சிலது வந்து ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே போகுது நல்லா, செகண்ட் ஹாஃபில் தான் அங்கே எப்படி என்ன அப்படின்றதே இருக்கு. அங்கே கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, அந்த நாயோட இதனால் பயங்கரமாக இருக்கு. ஆமாம், ஆ நல்லா அந்த நாயை வச்சு அந்த மெசேஜ் சொன்ன தொட்டு ரொம்ப நல்லாவே ரீச் ஆகிருக்கும். லவ், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும். மெசேஜ்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து அவர் அந்த ஒரு கேர்ள் வந்து அந்த 10 மாதம் சுமந்த ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய போய் ஈன்ட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோடய அருமையை பற்றி அவர் ஹீரோ நல்லா புரிஞ்சிருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து அந்த அபார்ஷன் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு போயிடுவாங்க, அபார்ஷன்லாம் வேணாம் வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம் பரவாயில்ல, அதோடய வழி என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அது அது அந்த ஒரு நாயை வச்சு அது காமிச்சிருப்பாங்க. நாய் கிளைமேக்ஸில் வந்து சாவர நிலைமைக்கு போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் எப்படியே காப்பாற்றிடுவார், அதுதான் ஒரு அன்பு. அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, பட் ரொம்ப மோசமான இருட்டு மட்டும் கொடுத்து அரகரமாகவே மாதிரிலாம் இருக்காது. ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம், ஒரு கம்மியான சீன்ஸ் மட்டும் தான் 18 ப்ளஸ் மாதிரி இருக்கும், மற்றபடியெல்லாம் பார்க்கலாம். யோகி பாபுக்காக பார்க்கலாம், தலைவருக்காக பார்க்கலாம், காமெடி தான் மெயின். அவ்வளோ இல்லை, அது அவ்வளோவா இல்லை, இது மெயினாக வந்து அதுக்காக தான் போனேன். யோகி பாபு வேறு இருக்காரு மெயினாக இல்லை, ஆனால் காமெடி இருக்குது. படம் வந்து ஒர்த்லெஸ்லாம் சொல்ல முடியாது, ஒர்த்து தான் போகிறோம்னா, ஒர்த்து தான், ஒர்த்துலாம் இல்லை சொல்லுங்கள். பரவாயில்ல சார், ஒரு தடவை பார்க்கலாம். யோகி பாபு காமெடி ஃபுல்லாக படத்து ஃபுல்லாக வர்றதுனால படம் பார்க்குற மாதிரி இருக்குது, பட் எல்லாமே வந்து டபுள் மீனிங்காக இருக்கிறதுனால ஃபேமிலியோடு பார்க்க முடியாத அளவுக்கு இல்லை. அப்பட்டமாக அப்படியே படத்தில் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க, ஸோ மறைமுகமாக கூட அதை பயன்படுத்தலை, டைரெக்டாகவே அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஈஸியாக தெரியுது, காட்டி கொடுக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சின்ன பசங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும் விஷயம் என்னன்றது, பசங்களை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஒன் டைம் பார்க்குறது காலேஜ் பசங்க ஒன்றும் பார்க்கலாமே தவிர, மற்றபடி ஃபேமிலி கண்டிப்பாக இந்த படத்துக்கு வேஸ்ட்டு. பட் ஒரு உயிரினுடைய வேல்யூவை பற்றி சொல்லியிருக்காரு டைரக்டரு, அது கொஞ்சம் பரவாயில்ல, அது சொன்ன விதம் தான் கொஞ்சம் வல்கராக இருக்கு. கிளைமேக்ஸு அந்தளவுக்கு மனசு தொடர்ற மாதிரி இல்லை சார், பரவாயில்ல, ஒரு ஆவரேஜ் பிக்சர் தான். கடைசி ஒரு 1/2 hour தான் கதையை சொல்லியிருக்காரு டைரக்டர், புது டைரக்டர் அவர். ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் அவருக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுத்துருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் போட்டி போடுறதுக்கு இது பத்தாது, இதெல்லாம் பத்தாது, சும்மா இதெல்லாம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கிறதுனால மேபி அதில் சொல்லியிருக்கலாம். எதுவுமே பிரம்மாண்டம் கிடையாது, பார்த்த இடமே இருக்குது, திரும்ப திரும்ப அதே சீன் வர மாதிரி இருக்குது. படம் ஃபுல்லாக யோகி பாபுவும் நம்ம வருணும் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. பட் யோகி பாபு இருக்கிறதுனால போர் அடிக்காமல் படம் போகுது, பட் டபுள் மீனிங்கில் தான் உட்காந்து பார்க்க முடியல, படத்தை பார்க்க முடியல. பட் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ.